ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாஷா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 90s கிட்ஸோட கேண்டீஸ் கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே, கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஓகே கைஸ், இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா இருக்க போகுது. நீங்க 2K கிட்ட இருந்தா மறக்காம இந்த ஃபுல் வீடியோவை பாருங்க. நீங்க 90s கிட்ஸா இருந்தா உங்களோட ஃபேவரட் கேண்டி எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாம் எத்தனை 90s கிட்ஸ் இருக்கீங்கன்னு. ஸோ இதுக்காக நான் வண்டி எடுத்துக்கிட்டு நானும் என் தம்பியும் கடைக்கடையா ஏறி இறங்கி 90s கிட்ஸோட கேண்டி எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க, இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க வரோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜூஸ் பெரியன்னு சொல்லுற இந்த பவுடர் தான். இந்த பவுடரை தண்ணியில போட்டு ஜூஸா குடிப்போம். இதுல நிறைய ஃபிளேவர் இருக்கு, ஆனா நான் வாங்கிட்டு வந்தது ரோஸ் ஃபிளேவர், அப்புறம் இன்னொன்று ஆரஞ்ச் ஃபிளேவர் வச்சிருக்கேன். இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் என் தம்பியும் ரெண்டு கிளாஸ் எடுத்து வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் அதில் ரெண்டுலையும் தண்ணி ஊத்தி, இதுல என் தம்பிக்கு ரோஸ் ஃபிளேவரும் எனக்கு ஆரஞ்சு ஃபிளேவரும் தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி ஜூஸா ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ அதை ரெண்டுமே ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ இது கூலிங் ஏறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்ததா இந்த பால் பவுடர் தான் பார்க்க வரோம். இந்த பால் பவுடர் எல்லாம் நான் 5வது 4 படிக்கையில ரொம்ப ஃபேமஸான பால் பவுடர். இதோட டேஸ்ட்டுமே வேற லெவல்ல தான் இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இப்போ இதை பிரிச்சுக்கலாம். பிரிச்சது இப்போ பாருங்க, பிரிக்கிறேன். இப்போ அந்த பவுடர் எல்லாமே நான் ஒரு கூலிங்கான பிளேஸ்ல வச்சிருந்தனால அதெல்லாம் கட்டியாயிருச்சு. இப்போ இருந்தாலும் நம்ம இது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா ஒரு சுமாராக தான் இருந்துச்சு, ஆனால் சின்ன வயசுல சாப்பிடல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் உண்மையிலே இந்த பவுடர் நல்லா இருக்கும். எதுவும் இந்த கோல்டான பிளேஸ்ல வச்சனால அது கெட்டியாயி அதோட டேஸ்ட் எதுவும் மாறிடுச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் உண்மையிலே இந்த பவுடர் செம்மையா இருக்கும். அடுத்ததா இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும்னா, இது வேற லெவலான ப்ராடக்ட் தான். இந்த ஜாய் மாதிரினே சொல்லலாம். எப்படின்னா, ஒரு சைடு கேண்டியும் இன்னொரு சைடு விளையாடுறதுக்கான பொருளும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது 90s கிட்ஸோட ஃபேவரட்னே சொல்லலாம். அப்படி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 90s கிட்ஸோட ஃபேவரட் காத்தாடி. கீழே பாருங்க, முட்டாய் இருக்கு, மேல நம்ம விளையாடுறதுக்கான பொருள். இதை எப்படி சாப்பிடுவோம்னா, கீழே உள்ள முட்டாய அங்கன்னு கடிச்சு எடுத்துட்டு அந்த காத்தாடிய இப்படி சுத்தி விட்டோம்னா அது எவ்வளவு அழகா சுத்தணுங்கிறது 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காத்தாடியை மட்டுமே பல ஆங்கிள் சுத்தி விட்டு விளையாடுவோம். எப்படின்னா, ஒரு தென்னங்குச்சி எடுத்துக்கிட்டு அதை அந்த காத்தாடிக்குள்ள விட்டுட்டு ஒரு ஃபேன் ஆன் பண்ணி அந்த ஃபேன் முன்னாடி வச்சு விளையாடுவோம். அந்த ஃபேனோட ஸ்பீடு காத்துல இதுவுமே சுத்தும், அதை பாக்குறதுக்கே செம்மையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காத்தாடி வச்சு நாங்க போட்டியெல்லாம் நடத்துவோம். யாரோட காத்தாடி நல்ல ஹைட்ல பறக்குதோ அவங்க தான் வின்னர் அப்படின்லாம் சொல்லி நாங்க விளையாண்டுருவோம். இது மாதிரி நீங்க எதுவும் இதை வச்சு விளையாண்டுருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இலந்த பொடி. இந்த பொடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சோ இது அந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே கெட்டியாகி போச்சு. ஆனா இதோட டேஸ்ட் உண்மையிலேயே சொல்லணும் நல்லாவே தான் இருந்துச்சு. இந்த பொடியோட ரேட்டு இப்போதைக்கு 1 ரூபா. ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் என்னன்னா, இந்த பொடியோட ரேட்டு 25 பைசால இருந்து 80 பைசாக்குள்ள தான் இருந்துச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம 4 ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். இந்த 4 ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்டோட விலை 1 ரூபா, அந்த 1 ப்ராடக்டோட விலை மட்டும் 5 ரூபா. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சுத்தி விட்டு விளாடுற காத்தாடி தான். அப்பெல்லாம் இதோட ரேட்டு 1 ரூபா தான். இப்ப அந்த கடைக்கார கட்ட போய் கேக்குறேன், இது 5 ரூபாங்கிறாங்க. நீ இவ்வளவு நல்லா கோமால இருந்தடா. மத்த எல்லா ப்ராடக்ட்டுமே 90s கிட்ஸ் வழியா பார்த்தா 50 பைசா தான் இருந்திருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான கேண்டீனே சொல்லலாம். மத்த கேண்டி எல்லாமே சாப்பிடணும் தான் தோணும், ஆனா இந்த ஒரு கேண்டியை பார்த்தா மத்த வேலை விட்டு அடிக்கணும் தான் தோணும். இந்த முட்டாய சாப்பிடறதுக்காக வாங்க மாட்டேன், பசங்களை வச்சு அடிக்கிறதுக்காக தான் வாங்குவேன். இப்போ வாங்க, இந்த முட்டாய பிரிச்சு பார்த்து இதுக்குள்ள இருக்க கேண்டி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, நான் இதை பிரிக்கிறேன். அந்த காத்தாடியில உள்ள முட்டாயும் இந்த முட்டாயுமே சேமா தான் இருக்கு. என்ன இதுல என்ன வித்தியாசம்னா, இது ரப்பர் பேண்டோட வச்சு கட்டி கொடுத்துருக்கனால இது கொஞ்சம் வித்தியாசமா காட்டுவாங்க. இதோட டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததா இந்த ஒரு முட்டாய் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. உங்களுக்கு இந்த பேர் ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முட்டாய் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா, புளியம்பழத்தையும் வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல நல்லா சுத்தி கொடுப்பாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு சைடு புளிப்பும் இன்னொரு சைடு இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இது நல்லா இருக்கும். நீங்க ஐஸ்கிரீம் ஸ்பூன்லையும் சாப்பிட்ருப்பீங்க, அப்படி இல்லைன்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ல கூட சாப்பிட்ருப்பீங்க. சரி, இப்போ வாங்க நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த கவரை பிரிக்கிறேன். பாருங்க, இது கொஞ்சம் கொலகொலான் இருக்கு. ஏன்னா நான் அதை கோல்டான பிளேஸ்ல வச்சிருந்தனால இது கொஞ்சம் கொலகொலான் ஆயிடுச்சு. பட் ஆனால் இதோட டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பர்பா இருந்துச்சு. அடுத்த முட்டாய் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த முட்டாயை தெரியாத 90s கிட்ஸும் இல்லை, இந்த முட்டாயை தெரியாத இயர்லி 2K கிட்ஸுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த முட்டாய்களை விட இந்த முட்டாயி 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் மோஸ்ட்
மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். அப்படி என்ன ப்ராடக்ட்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மம்மி டேடி. இதை நம்ம முட்டாயின்னு சொல்கிறதோட பாக்குன்னு சொல்லலாம். இதுக்குள்ளே நிறையா சின்ன சின்ன கலர் கலரான ஃப்ளேவர்ஸ் நிறைந்த பாக்குகள் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதோட இந்த கவரை வச்சு நம்ம விளையாடுறது தான் செம்மையாகவே இருக்கும். இந்த பாக்கை நாங்கள் ஏன் மம்மி டேடின்னு சொல்கிறோம்னா, இந்த பாக்கை நம்ம நேராக வச்சு பார்த்தோம்னா டேடி மாதிரியும், அதே திருப்பி வச்சு பார்த்தா ஒரு மம்மி மாதிரியும் தெரியும். இப்போ வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம இதை பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதை நான் பிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உள்ள கலர் கலரான ஃப்ளேவரில் இருக்க பாக்கு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்கண்டுமே ஒரு சின்ன சின்ன கல்கண்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாக்கோட டேஸ்ட்டு நான் சின்ன பிள்ளையில் எப்படி தின்னேனோ அதே டேஸ்ட்டு தான் இப்பயுமே இருக்குது. இப்போ உள்ள ப்ராடக்ட் எல்லாமே வெயிட்ங்கிறத கம்மி பண்ணிட்டு ரேட்டை அதிகப்படுத்துறாங்க. ஆனால் இதோட வெயிட் குவான்டிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கு. என்ன, நான் வந்து வாங்கிட்டீங்கல இது வந்து 50 பைசா, இப்போ வந்து 1 ரூபான்னு ஆகிட்டாங்க. இந்த முட்டாய் மறக்காம எத்தனை பேரோட ஃபேவரட்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேன் முட்டாய் தான். இதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தேன் முட்டாய் வேற, இப்போ இருக்க தேன் முட்டாய் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் சாப்பிடும் போது தேன் முட்டாய் எப்படி இருக்கும்னா, தேன்ல தேன் முட்டாயை குளிப்பாட்டி விட்டு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த தேன் முட்டாயோட உள்ளயுமே நிறைய தேன் இருக்கும். அதை கடிச்சு சாப்பிடும் போதே அந்த தேனானது அப்படியே வலியும். ஆனா இப்ப இருக்கிற தேன் முட்டாய் எல்லாமே அவுட்டர் சர்ஃபேஸ் வறண்ட பரப்பா காணப்படுது. அதே நம்ம சாப்பிடும் போது அந்த உள்ள தேனுங்கிறத தேட வேண்டியதா இருக்கு. அப்ப உள்ள தேன் முட்டாய் எல்லாமே சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா இருக்கும். ஆனா இப்ப உள்ள தேன் முட்டாய் எல்லாமே கொஞ்சம் கடிசாதான் இருக்கு. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஒரு முட்டாயை சாப்பிட்றது மட்டும் இல்லாம அதை வச்சு நாங்க விளையாண்டுருவோம். ஏன் விளையாட்டு கூட நாங்க நடத்திருக்கோம். அப்படி என்ன முட்டாய்ன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு முட்டாய் தான். இப்போ இந்த முட்டாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 3 முட்டாய் வாங்கியிருந்தேன். 3 முட்டாயில 2 முட்டாய் உடஞ்சு போச்சு. இப்போ இந்த ஒரு முட்டாய் தான் இருக்கு. இந்த ஒரு முட்டாயை சாப்பிட்றது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி சுத்தி கூட வச்சு விளையாடலாம். இந்த முட்டாய் நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதோ இந்த சோக்கி சோக்கி தான். இந்த ஃபிளேவர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சாக்கோவும் அப்புறம் மில்கும் ஆடா இருக்கு. இதே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இதுல மில்க் ஃபிளேவர்லாம் ஆடா இருக்காது, ஃபுல்லாவே சாக்லேட் ஃபிளேவர் தான் இருக்கும். இந்த ஒரு சாக்கி சாக்கி யார் யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்பி ஜாங்கு. இதுவுமே டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். இது எதில் பண்ணுவாங்கன்னா இறந்த பழத்தில் பண்ணுவாங்க. இதில் இருக்க பப்பி ஜாம் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதில் இருக்க கொட்டைகள் எல்லாத்தையுமே பொறுக்கி அதை நம்ம கல்லில் உடச்சி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு ஸ்மால் சைஸில் பருப்பு இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த பப்பி ஜாமை விட அந்த பருப்பு இருக்குங்கள அது மட்டும்தான் வேறு லெவலான டேஸ்ட்டில் இருக்கும். இது மாதிரி எல்லாமே யார் யார் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய 90s கிட்ஸோட கேண்டி கலெக்ஷன்ஸ் வேணும்னா மறக்காம வேணும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதுக்கு அதிகமாக வர கமெண்டுக்கு நாங்கள் அதுக்கு தந்தாப்புல ஸ்பீடாக வீடியோ போடுவோம். அப்படியே உங்களுக்கு இந்த கலெக்ஷனில் இந்த முட்டாய் இல்லை ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த முட்டாயோட பேரையும் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிக்கல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க.